ஈரோடு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தேன். நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியுமான்னு தயங்கினேன். இன்றைக்கி ஆகிட்டேன். காரணம் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். பயன்படுத்தினாலும் ஜாதியை பயன்படுத்தினாலும் தமிழ்நாட்டு மக்கள் மத நம்பிக்கை இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா அதுக்கு எந்த இடம்னு தெரியும், எது நம்முடைய முன்னேற்றத்துக்கு பயன்படும், எது நமக்கு எதிராக கொண்டு போய் நம்ம சேர்ப்போங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால இதை நம்புவதற்கு நாம் தயாராக இல்லை. ஆனா நமக்கு எதிராக இருக்கக்கூடிய இனத்துக்கும் அப்படின்னு வரல. ஆனா சொல்லிக் கொள்ளக்கூடிய அதிமுக நாம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் நம்முடைய அமைச்சரின் இணைக்காக அவங்க சட்டமன்றத்திலே நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பக்கூடிய எல்லா சட்டங்களையும் கையெழுத்து போடாமலேயே வைத்திருக்கக்கூடிய ஒரு கவர்னர். அவருக்கு என்ன வேலை? ஒரு அரசாங்கம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, அந்த பிரதிநிதிகள் சட்டங்களை நிறைவேற்றுகிறார்கள், அவர்கள் தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அதையெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அதை பத்தி எந்த நடவடிக்கையும் எடுக்காம கையெழுத்து போடாமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் அதுக்கு ஒப்புதல் தராமல் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் சிறப்பாக செயல்படுறாருன்னு அதிமுக இருக்கக்கூடிய அவங்க என்ன முடிவு பண்ணல, யார் தலைவர் யார் சர்ச்சையில பெரிய சர்ச்சையில இருக்கு. அதெல்லாம் நம்ம தலைவர்னு சொல்ல முடியாது. ஒரு அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சான்றிதழ் தருகிறார், நல்ல கவர்னர். எது நம்முடைய மாநில சுயாட்சிக்கு தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆளுநரை சிறப்பாக செயல்படுறாருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சுயமரியாதை இல்லாமல் போய்விட்டதே என்று நினைத்து நாங்கள் தான் உங்களுக்காகவும் வருத்தப்பட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு.